ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டிலே வந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணியிருக்கேன். நடிச்ச ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். புதுசு ஆர்டிஸ்ட் தான், எல்லோரும் புதுசு தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்கேன். ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் எல்லாம் ஹீரோ ஃபஸ்ட்டு மூவி தான் இது. அவர் நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பராக ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். ஐமா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஆஃப்ல வந்து ஸ்டோரி கதையில் ஃப்ளாஷ்பேக் ஏதோ சொல்கிற மாதிரி இருந்ததால் நல்லா போச்சு, சூப்பராக. அவங்க ரெண்டு பேரும் அடைச்சி வைக்கிறாங்க, அதுலேருந்து அவங்க தப்பிச்சு வர மாதிரி, அதுக்குள்ளே எதுக்காக அவங்க வந்திருக்காங்கன்றதை பற்றி தான் கதை. நல்லா இருந்தது. கேமராமேன் மாசுங்க, அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. அவர் பேர் லாஸ்ட்டில் போடலை, நாங்கள் அவ்வளோ தேடி தேடி தேடுறோம், நின்றுட்டு அவர் லாஸ்ட்டு நேம் போடுவாங்களான்ற வரையும் இருக்கும். அவர் மாஸ்க் காட்டிட்டார், இன்னும் மனசுக்குள்ளே இருப்பாங்கள்ல, படம் முடிஞ்சிட்டு வந்து அவரை பற்றியே பேசுவோம்ல, இப்போ வரையும் அது பேசிகிட்டு இருக்கோம். கேமராமேன் தான் மாஸ்க், அப்புறம் லைட்டிங். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸ்டோரி பரவாயில்லைங்க, பரவாயில்ல பிரதர், நல்லாயிருக்கு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல ஆக்ஷன் விறுவிறுப்பாக போச்சு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. படம் அந்த ஃபாதர் வந்ததுக்கப்புறம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. நான் கூட வந்து ஐமானா அந்த பேய் படம் நினச்சேன், ஆனால் கடைசியாக பார்த்தா அது வந்து ஒரு கேம் ஷோ மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், பொண்ணுங்களை வந்து நம்மளால் சிரிச்சாங்கன்னு இருக்கணும், பெண்ணுங்க நம்மளால் அழுதாங்கன்னு இருக்கக்கூடாதுன்ட்டு, அது உண்மையிலேயே ரொம்ப ஆர்ட் ரொம்ப டச் பண்ணிடுச்சு, நல்லா இருந்துச்சு. படம் ஒரு வாட்டி பார்க்கலாங்க. ஆக்சுவலி இது ஒரு மெடிக்கல் மாஃபியா தான், லைக் ஒரு ஒரு ரெண்டு பேரோட பிளட் குரூப் வந்து ஏபி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ். அவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்தா ஒரு ஜெனட்டிக் ஒரு ஃபார்ம், நம்ம நினைக்கிற ஒரு ஃபார்மில் ஒரு குழந்தையை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரோட கதை. அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு சூசைட் பாயிண்ட், டார்க் லைட்ஸ் இப்படிலாம் காமிச்சு கொண்டு போய் அது வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, நாட் பேட். ஒரு புது உலகத்தை உண்டாக்குறாங்களா அவங்க, புது உலகத்தை உண்டாக்கி ஒருத்தர் ஆள போகிறாரு, அதுதான் கான்செப்ட். ஸோ சயின்ஸ் சயின்ஸு ஆராய்ச்சி ஒரு ஹாரரு மிக்ஸ் ஆகி ஒரு படம். கேமரா நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ படம் பார்க்குறது பார்க்கலாம், இப்போ ஸ்டோரி பெருசாக இன்னும் அவ்வளோ ட்ராவல் இல்லை. கேமரா மட்டும்தாங்க அங்கே பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து வில்லனை மாசாக காட்டியிருந்தார், மார்க்கா பத்துக்கா. கேமராக்காக ஒரு ஃபைவ் போடுவேன். டிக்டாக் ஹீரோ, ஒரு விஜயோட லுக்க லைட், அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார், பரவாயில்ல. ஒரு எதுவும் எனக்கு எடுத்திருக்காரு. அந்த ஹீரோயின் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது ப்ரொடியூசர் மூணே மூணு பேர் தான் அந்த மொத்த கதையிலையும், அந்த மூணு பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பிடிச்ச விஷயம்னா ஒரு நாலு ரூம்குள்ளே ரெண்டு பேரோட அந்த ஸ்ட்ரகிள்ஸு, அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற அந்த ஸ்ட்ரகிள் காமிச்சாங்க, ஒரு டீட்டெயில் ஸ்ட்ரகிள். அந்த பையன் எப்படி தப்பிச்சா, அதே மாதிரி அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சான்னு ஒரு டீட்டெயில் ஸ்ட்ரகிள் காமிப்பாங்க, அது நல்லா இருந்தது. அதோட கேமரா லைட்டிங்ஸு, அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. டென்னுக்கு நான் வந்து ஃபைவ் தான் கொடுப்பேன். மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, மியூசிக் ஓரளவுக்கு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், மியூசிக், இது மூணும் தான் கொஞ்சம் நம்ம ரேட்டிங் கொடுக்க முடியும். நல்லா இருந்துச்சு, எதுவுமே இது சொல்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தது, அப்புறம் பார்க்க பார்க்க நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, டான்ஸு கூட நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப இது இல்லாமல் ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு படம். அந்த ஒரு கதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு இதில் அந்த ஜீசஸுடைய இதில் இருக்கிறது ஒரு பார்ட் எடுத்து கதை போட்டிருக்கனால, ஆதி ஆதாம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. ஒரு வித்தியாசமாக இருந்தது டோட்டலாகவே பார்க்கும்போது எனக்கு, நான் ஒரு மேஜிக் ஷோ மாதிரி இருந்தது, ஆனால் நல்லா கிளியராக என்னென்னு புரிய வச்சுட்டாங்க. படம் பார்க்கும்போது கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தா தான் படம் புரியும், பாதிலே போனால் புரியாது என்னடா இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. அந்த ஃபாதர் வந்ததுக்கப்புறம் விறுவிறுப்பாக போச்சு, நல்லா சூப்பராக இதாச்சு. ஆனால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஸ்ஸிங் சீன் பார்த்திங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறமா தான் பார்த்தா அந்த கிஸ் வச்சா தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும், அந்த சீனை கண்டக்ட் பண்ணும்போது தான் புரிஞ்சுது ஓகே அப்படின்ட்டு. நல்லா இருக்குங்க, குடும்பத்தோடு பார்க்கலாம், எந்த ஒரு ஆபாசத்துமே இல்லை, நல்லா இருக்கு. டென்னுக்கு செவன் தரலாங்க, ஃபைவ்க்கு த்ரீ ஃபைவ் ஃபைவ்க்கு தரலாம். செகண்ட் ஆஃப் நல்லாச்சு ப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. படம் என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ நடிச்சிருக்கேன், அதனால் நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, மற்றபடி ஓகே. இது கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமான கான்செப்ட் மாதிரி இருக்குது, ஓகே. கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம், அவ்வளோ தான் வரதும். மியூசிக்லாம் ஓகே ப்ரோ, ஸ்டார்டிங் படத்துக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு நம்ம அப்படி தான் நினச்சோம், நாலு செவத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் ரொம்ப நல்லா இருந்து பார்க்க பார்க்க லாஸ்ட் ஆக ஆக முடியுமா முடிஞ்சிச்சேன்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஆ பார்க்கலாம் சார், ரொம்ப நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேன்னா பசங்க கூட கூட்டின்னு வந்து காமிக்கலாம்.